மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் கலப்படமான உணவு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம மாற்றி கொடுக்கணும். நம்பர் ஒன் குவாலிட்டி மட்டுமே தான். ஏன்னா விவசாயம் டேரெக்டாக எடுத்துருவோம். பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஃபார்ம்ல தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இவரோட தோட்டத்தில் இருந்து நம்ம மிளகு எடுத்துக்கிட்டு இருக்கோம். விவசாயத்தை மாறி வந்துருச்சாலே அடுத்த கை மாறிட்டாலே உங்களுக்கு பொருள் வந்து கலப்படம் வந்துருது. இது பார்த்தீங்கன்னா டோர் டெலிவரி பண்ணுவோம். இங்கே ஸ்பைசஸ் அப்படின்வாங்க. மிளகு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் இல்லை. கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிலெலாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்க. காரத்தன்மையெல்லாம் எடுத்துட்டு ஸோ ஆயில் மிக்ஸ் பண்ணி சைனிங்காக இருக்காது கொடுப்பாங்க. இப்போ நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ராவை வந்து பார்த்தீங்கன்னா காய வச்சு அப்படியே எடுத்துக்கலாம். பச்சு தரம் ஆரமும் இருக்கும் கலரும் இருக்கும். டேரெக்டாக விவசாயத்துலேருந்து எடுக்கிறோம். நாட்டுமல்லி அப்படின்வாங்க. அதனால் இங்கே நம்ம குறைகள்லேருந்து எடுத்துறது வந்து பார்த்தா நல்லா முருகை விட்டு நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் இதை எடுக்கிறது. இது வந்து இந்த வெயிட்லெஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். காலை எழுந்திரிச்சு ரெண்டு ஸ்பூன் வந்து வெறும் வயிற்றில் குடிச்சோம் அப்படின்னா ஸோ மோசம் மூலியமாக அந்த கொழுப்புக்கு இது ஃபுல்லாக எல்லாமே கரைஞ்சோம். திண்டுக்கல் மாவட்டம் பட்டி வீரன் பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கானிக் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு கம்பெனி வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா விவசாயிகள்கிட்ட இருந்து அலசருக்கு பொருட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி கஸ்டமருக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது நீங்க மொத்தமாவும் எடுக்கலாம் இல்ல சில்லறையாவும் எடுக்கலாம். எல்லாமே மார்க்கெட் பிரைஸை விட ரொம்ப 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 கம்மியா கொடுக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஸோ பக்கத்தில் இருக்கிற ரெண்டு விவசாயிகள் தான் இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இவங்கள்ட்டேருந்து இந்த மிளகு வாங்கி அழகாக வந்து கஸ்டமர்கிட்ட இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் விளையிற இந்த பூண்டை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இதுலேருந்து வாங்கி அழகாக வந்து கஸ்டமர்கிட்ட வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியாக தான் இருக்கும். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சப்போர்ட் பண்ணுறது இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ அவங்களுக்கு உதவுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயிகள்ட்டேருந்து டைரெக்டாக இன்டர்மீடியேட் எதுவுமே இல்லாமல் வாங்கி இந்த கம்பெனி வந்து சேல் பண்ணிட்டு இருக்க. இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா மிளகுலேருந்து பூண்டுலேருந்து பலசரக்கு ஐட்டம் ஏ டு சிட் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. ஸோ டெலிவரி கூட ஆல் இண்டியா பக்காவாக வந்து டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க. வீடியோ படுத்த முன்னாடி நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்மளும் சேர்ந்து விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணலாம். உனக்கு தர்றது சோறுல தம்பி. இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஹாய் சார், வணக்கம். உங்கள் நேம் சொல்லிட்டு இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள் சார். வணக்கம், என் பேர் வந்து விக்னேஸ்வரன். நான் இங்கே திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரம்பட்டியில் குடோன் இருக்குது. உங்கள் கம்பெனி நேம் அப்படியே சொல்லுங்கள். என்னோட கம்பெனி நேம் வந்து கோ ஆர்கானிக் லைஃப். மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் கலப்படமான உணவு சாப்பிட்டுருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம மாற்றி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி என்னால் முடிஞ்சது கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கணும். பழச ஐட்டம் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு, ஜீரகம், சோம்பு, மிளகா வத்தல் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே ஏ டு சிட் வந்து பழசரக்கு ஐட்டம் எல்லாமே இருக்குது. எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதுமே வந்து நம்பர் ஒன் குவாலிட்டியில் உள்ளது மட்டும் இல்லை, எல்லாமே நம்பர் ஒன் குவாலிட்டி மட்டுமே தான். முடிஞ்சு விவசாயி சப்போர்ட் பண்ணுற மணிக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் டேரெக்டாக எடுத்துருவோம். இப்போ ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஃபார்ம்ல வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஓ, பூண்டு வந்து ஐயோட எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்மளுக்கு மிளகு சப்ளை பண்ணுறாரு. இவர் இவரோட தோட்டத்தில் இருந்தால் நம்ம மிளகு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓ, டேரெக்டாக நீங்கள் ஒரு வேற ஒரு ஆள்கிட்ட எடுக்காமல் டேரெக்டாக மேனுஃபேக்சரிங் உற்பத்தி பண்ணுறவங்களேருந்து எடுக்கிறீங்க. இது எதுக்காண்டி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம விவசாயத்துலேருந்து அடுத்து மாறி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3 கை 4 கை நான் மீடியேட்டர் மாறி போகும்போது ஸோ இதுலேருந்து கலப்படம் வந்துடுது. ஸோ இதை தவிர்க்கிறக்காண்டி வந்து டேரெக்டாக நம்ம வந்து விவசாயத்தை எடுக்கிறோம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த விவசாயி கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக விவசாயி இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடிமட்ட ரேட்டுக்கு வந்து யாரும் மீடியேட் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்சது இப்போ அவங்களால எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100 ரூபா கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம அவங்களோட ஒரு 120 ரூபா கொடுத்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஓ, எக்ஸ்ட்ராவே மக்களுக்கு. ஏன்னா வெளியில் ஒரு 250 ரூபா விற்கிற பொருள். ஸோ டைரெக்டாக போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்ட ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆமாம். ஸோ அதனால் அவங்களுக்கு இதாக இருக்கட்டும் அப்படின்றக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேரெக்டாக விவசாயிட்டு மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா கலப்படம் இல்லாமல் கொடுக்கணும். கலப்படம் இல்லாமல் கொடுக்கணும். விவசாயிட்டு மாறி வந்துருச்சுனாலே அடுத்த கை மாறிட்டாலே உங்களுக்கு பொருள் வந்து கலப்படம் வந்துடுது. ஸோ இதை தவிர்க்கிறக்காண்டி வந்து எல்லாமே விவசாயத்தை நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற பொருள் எல்லாமே வந்து டெலிவரி பண்ணிக்கலாம் சார். நாங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோர் டெலிவரி பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம ஏரியா சரௌண்டிங் தான் டோர் டெலிவரி பண்ணுவோம். ஸோ இல்லை அப்படியே வெளியூரில் ஆக்சுவலாக திருச்சியிலேருந்து கூப்பிட்றாங்க, சென்னையிலேருந்து கூப்பிட்றாங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் மூலியமாக டிரான்ஸ்பர் மூலியமாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இப்போ ஒரு பொருளை பார்த்துடலாமா? ஆ, கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் இப்போ? ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிளகுல ஆரம்பிக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்வாங்க. ஓ, கிங் ஆஃப் ஸ்பைசஸ். ஆமாம், ஓகேங்களா. ஸோ அதை மிளகு ஆரம்பிக்கலாம். ஏன்னா மிளகு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் இல்லை. கண்டிப்பாக, ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட மிளகு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நீ கடையிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிலெலாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்க. ஆமாம். இன்னும் அப்படி இந்த மிளகுல காரத்தன்மையெல்லாம் எடுத்துட்டு ஸோ ஆயில் மிக்ஸ் பண்ணி சைனிங்காக இருக்காங்க கொடுப்பாங்க. இப்போ நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ராவ் வந்து பார்த்தீங்கன்னா காய வச்சு அப்படி எடுத்துருக்கோம். அப்படியே எடுத்து நீங்கள் அப்படியே எடுத்து நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறோம் நம்ம. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9, 10, 8 அப்படி நம்பர் சொல்லுவாங்க. நம்பர்ஸ் வேறு நம்பர்ஸ் வேறியண்டாக இருக்கும். இதை வந்து இப்போ கஸ்டமர் எப்படி கேட்குறோம் அந்த மாதிரி கொடுத்துலாம். இப்போ நம்மகிட்ட இருந்து 9, 10 சேர்ந்து இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் பண்ணி அவங்க கேட்கறதுக்கு ஏற்ற மணிக்கு நம்ம என்ன மாதிரி எப்படி ஃபில்டர் பண்ணுவீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா சலாடு போட்டு சலிப்பாங்க. இது எத்தனை நம்பர் சலாடு சார்? இது இது வந்து
பத்தாம் மேல இருக்கிறது பத்தாம் நம்பர் கீழே வந்து ஒன்பது கீழே வந்து இந்த மிளகுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த மிளகு சைஸ் பாருங்களேன் மிளகு சைஸ் ஃபுல்லாக இது வந்து பத்தாம் நம்பர் ஒன்பது நம்பர் ஃபுல்லாக கீழே வந்துடும் ஸோ பத்தாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும் ஸோ இதை ஃபில்டர் பண்ணி இதை பேக் பண்ணி நம்ம கேட்குறாங்களோ எவ்வளோ எவ்வளோ கேட்குறாங்களோ பண்ணி கொடுத்துருவோம் நம்ம கீழே வந்து மிளகு பாருங்கள் இது வந்து ஒன்பதாம் நம்பர் இது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பூண்டு இது வந்து மலைப்பூண்டு அப்படின்வாங்க மலைப்பூண்டு ஆமாம் இதான் மலைப்பூண்டு அப்படின்வாங்க இது மலைப்பூண்டுல வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி இருக்குது அந்த வெரைட்டி ஐயா சொல்லுவாங்க மலைப்பூண்டில் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் தரம் ஃபர்ஸ்ட் தரம் ஃபர்ஸ்ட் தரம் ஆமாம் இது வந்து குலஸ்டாவுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்த்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் தரம் இது தேர்டு ஐட்டம் ஆமாம் செகண்ட் தரம் செகண்ட் குவாலிட்டி ஆமாம் எல்லாத்துக்கும் நல்லது பால்ல வச்சு சாப்பிடலாம் தூள் பூண்டு அது இருக்கு சார் இருக்கு பாருங்க சார் தூள் பூண்டாவே உதிரி வாரம் வாரம் மார்க்கெட்டு வாரம் வாரம் மார்க்கெட் வந்து பிரைஸ் ஏறிட்டு இருக்கோம் ஆமாம் ரேட் ஏற மாதிரி இங்கே இருக்கிற பொருட்களோட ரேட்டுக்கோ வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மிளகா வத்தல் ஓ மிளகா ஆமாம் இந்த மிளகா வத்தல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் மிளகா வத்தலே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வெரைட்டி இருக்குது பத்து வெரைட்டி ஆமாம் ஆனால் ஆக்சுவலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற கிளாசிக் எஸ்டன் அப்படின்வாங்க ஸோ அந்த மிளகு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இது வந்து பார்த்தோன்னா அஞ்சு நம்பர் மிளகா அப்படின்வாங்க நம்பர் ஃபைவ் அப்படின்வாங்க இந்த நம்பர் ஃபைவ் இதுக்கப்புறம் இது காரமும் இருக்கும் கலரும் இருக்கும் ரெண்டுமே இருக்கும் ஆமாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குண்டூர்லேருந்து எடுக்கிறோம் நம்ம குண்டூர்லேருந்து டேரெக்டாக குண்டூர்லேருந்து டேரெக்டாக அவங்க விவசாயிலேருந்து எடுக்கிறோம் அதே போல் ஒவ்வொரு பைக்ஸ்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா தேஜா அப்படின்வாங்க தேஜா ஆமாம் தேஜா அப்படின்வாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காரத்தம் அதிகமாக இருக்கும் காரம் அதிகமாக இருக்கும் காரம் அதிகமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக சாம்பாருக்கு போகிறீங்க சாம்பார் குழம்புக்கு வந்து ஒரு ஸ்பூன் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இது அரை ஸ்பூன் போட்டாலே போதுமானது ஓ அரை மிளகா ஆமாம் அரை மிளகு போட்டால் சாரியான காரமாக இருக்கும் காரம் இருக்கும் கலர் இருக்கும் ஸோ அடுத்து இது இது வந்து ஆர்மூர் அப்படின்வாங்க ஆமாம் ஆர்மூர் அப்படின்வாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது சேம் அப்படி தான் இந்த தேஜாவோட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் அதிகமா இருக்கும் சோ காரம் வந்து பாத்தீங்கன்னா இதோட கொஞ்சம் கம்மியா இருக்கும் கொஞ்சம் கலர் கூட ஆமா ஆனா நம்ம வீட்டுல சூப்பர் இந்த கிளாசிக் சொல்றோம் பாத்தீங்களா இது அந்த கிளாசிக் அப்படினுவாங்க இது வந்து நார்மலா இப்ப எல்லா கடையிலயும் உள்ளது வந்து இதுதான் இப்ப நம்ம நார்மல் மார்க்கெட்ல பாக்குறது நார்மல் மார்க்கெட்ல இந்த கிளாசிக் கிட்ட தான் எல்லாம் வீட்டுக்கு யூஸ் பண்றோம் எல்லாமே இந்த கிளாசிக் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகே சோ இது ஏன் அப்படினா இதுல வந்து காரம் அதிகமா இருக்கும் இது காரம் வந்து கம்மியா இருக்கும் அதனால மேக்ஸிமம் வந்து காரம் அதிகமா நின்றவங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா காரம் அதுக்கு ஏத்தமே நம்ம கொடுத்துடலாம் இப்ப ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தேஜ் ஐட்டம் கொடுத்துட்டு இருக்கோம் தேஜ் ஐட்டம் தான் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாம நிறைய இந்த குண்டு மிளகாய் அதுன்னு சொல்லிட்டு ஆமா இது குண்டு மிளகாய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல இருந்து எடுக்கோம் ராம்நாடுல இருந்து எடுக்கிறோம் ராம்நாடு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இடத்துல இருந்து டைரக்டா போயிட்டு விசிட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து ஆமா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்டா விவசாயத்துல எடுக்கிறோம் இப்போ தேஜா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மற்ற தேஜா எஸ்டன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குண்டூரில் எடுக்கிறோம் இது வந்து ராம்நாடு எடுக்கிறோம் ராம்நாடு அது போக வந்து விளாத்து குளத்துலேருந்து எடுக்கிறோம் மல்லியை பார்த்தீங்கன்னா விளாத்து குளத்துலேருந்து எடுக்கிறோம் ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு ஏரியா அந்த ஏரியா விவசாயம் வந்து ஒவ்வொரு ஏரியா பிடிச்சி வச்சிருக்கோம் நாங்கள் ஓகே அடுத்ததாக பார்க்க போகிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜீரகம்னா ஓ ஜீரகம் ஆமாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பார்க்கவே அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் காரத்தில் அதிகமாக இருக்கும் இப்போ மார்க்கெட்டில் உள்ள நீங்கள் பார்க்குற எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலப்படம் தான் இருக்குது ஒரிஜினல் இருக்குது மிக்சர் தான் வரும் மிக்சர் தான் வரும் இது வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு சாம்பிள் காண்டி வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் ஆம்கீர் காண்டி வாங்கிட்டு இருந்தோம் ஸோ இதில் நீங்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இதில் வந்து ஒரிஜினல் இருக்கும் மிக்சர்டு இருக்கும் ஆமாம் கலர் இதில் பக்கத்து கடையில் கொடுத்து பழசுலேருந்து இப்போ வாங்கிட்டு சொன்னேன் நான் உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் இதாக இருக்கு ப்ளஸ் வந்து வேற வேற இதில் கெமிக்கல் போட்டு மிக்ஸ் பண்ணிருப்பாங்க வேற ஒன்றும் கிடையாது அதுவே இருக்கு அதனால ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க அதனால ரேட்டு கம்மியாக கொடுக்கும் இப்போ நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா இது பியூரா எல்லாமே நீங்களே செக் பண்ணி பாருங்க எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மணிக்கு இருக்கும் விஷுவல் பார்க்குறப்பே தெரியுது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் ஆட் ஆயிருக்கும் ஒரு சில வந்து அரிசி மணிக்கு குண்டு குண்டாக இருக்கும் ஆமாம் செம ஸோ இதுமே வந்து நம்ம வந்து மினிமம் என்ன கேஜிலேருந்து வாங்கலாம் ஆனால் மினிமம் ஹாஃப் கேஜிலேருந்து வாங்கலாம்னா ஹாஃப் கேஜிலேருந்து இப்போ வீட்டுக்கு மொத்தம் பல சஜம் வாங்குறாங்க அவங்க 100 கிராம் 100 கிராம் கூட வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீட்டில் மொத்தமாக ஒவ்வொன்றா நூறு கிராம் வாங்குறாங்க ஒரு 1000 ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ 100 கிராம் எல்லாமே மிளகுல 100 கிராம் ஜீரம் 100 கிராம் அப்படின்றது அப்படியே நம்ம பேக் பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுச்சக்கரை கைதான் ஆமாம் நாட்டுச்சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பேக் பண்ணியாச்சு லூஸில் காமிக்கிறது இல்லைங்க அப்படி எடுத்து சாம்பிள் தான் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் எல்லாமே வந்து பேக்கிங் டெலிவரி ரெடியாக உடனே இருக்குது அது வேலை நடந்தது அங்கே உள்ள போக முடியல இப்போ நாட்டுச்சக்கரையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதுவும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம விவசாயத்தான் எடுக்கிறோம் டேரெக்டாக ஆமாம் விவசாயம் இப்போ இங்கே நம்ம இங்கே பஜார்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விவசாயத்தையும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் இருக்குது கிடையாது கவுந்தம்படி அப்படின்னு ஏரியா சொல்லுவாங்க ஸோ தமிழ்நாட்டிலேயே வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க குவாலிட்டி அப்படின்னா கவுந்தம்படி தான்
கவுண்டமடி தான். ஸோ அங்கே இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாடு சக்கரை இருக்கிறோம். ஸோ இப்போ நாடு சக்கரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஜீனி கலந்து தான் வரும். இங்கே மார்க்கெட்டில் வர நீங்கள் நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 99% வந்து ஜீனி கலந்த நாட்டு சக்கரை நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்டுருக்கீங்க. அப்படியா? உண்மையாக சொல்கிறீங்களா? ஐயோ, இப்போ நாங்கள் வந்து டேரெக்டாக விவசாயிட்ட போய் நின்று ஸோ கையோட ஆட்டி அப்படியே நாங்கள் எடுத்து வந்துட்டு இருக்கோம். பக்கா. ஸோ மற்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மனம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் டைரெக்டாக நம்ம எடுக்கிறதால அது இந்த டேஸ்ட்டு இதுக்காக கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஒரே கலர் வராது. கலர் வந்து இன்னைக்கு வந்து ப்ரௌன் கலர் டாக் கொஞ்சம் டார்க்காக வந்து அது கொஞ்சம் லைட்டாக வரும். ஸோ அந்த காய்ச்சல் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி கரும்போட தன்மைக்கு ஏற்ற மாதிரி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபுல்லாகவே இதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மண்டபலம். ஸோ மண்டபலத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜீனி கலக்குறாங்க. ஓ, மண்டபலத்துல ஜீனி ஆட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சிறாங்க பார்த்தீங்களா. காய்ச்சும்போது வந்து ஜீனி வந்து அப்படி கொட்டிடுவாங்க. ஜீனி இதாகி கொட்டிடுவாங்க. கொட்டி அதோட சேர்த்து கிண்டிடுவாங்க. இப்போ ஜீனி இது மண்டபலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் ஆர்கானிக் தான். ஸோ எந்த ஒரு கலப்படமும் இல்லாதது. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரே டேஸ்ட் வராது. டேஸ்ட் முன்னப்பட மாறி தான் வரும். ஏன்னா ஒவ்வொரு கரும்போட தன்மை அந்த மண்ணோட வாகு தன்மை இருக்கு. ஸோ அந்த தண்ணியோட தன்மை இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மணிக்கு வந்து டேஸ்ட் முன்னப்பட மாறி வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மல்லினா. ஓ, மல்லி. இது இந்த மல்லி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மல்லி அப்படின்னுவாங்க. ஆமாம், இது நாட்டு மல்லி அப்படின்னு வாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாத்திக்குளத்துலேருந்து எடுத்துக்கலாம். அதுவும் டைரெக்டாக விவசாயிட்டேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு இடத்துலேருந்து விவசாயிட்டேருந்து டைரெக்டாக வாங்க. ஆமாம், பரவாயில்லையே. நாட்டு மல்லி அடுத்த குவாலிட்டி. இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு வாங்க. என்ன அப்படின்னா ஸோ அதோட இது வந்து மனம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு இதுக்குன்னு பார்த்தீங்கன்னு இதான் மனம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது மனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா வேம்பாறு நம்ம கருப்பட்டி ஃபேமஸ் வந்து வேம்பார் தான். அங்கே வந்து ஃப்ரெண்டு ஃபார்ம் வச்சிருக்காப்புல. ஸோ அவங்கள்ட்ட இருந்து நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். நம்ம அப்படியே டேரெக்டாக. ஆமாம், அவங்க டேரெக்டாக மாதிரி. பிரியாணி இல்லைனா? பிரியாணி இல்லை. வந்து தனித்தனியாக வச்சிருக்கோம். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொடைக்கானல் எடுத்துறது. நம்ம கொடைக்கானல் அடிவாரத்துல கொடைக்கானல் எடுத்துறோம். கல்பாசி அப்படின்னு வாங்க. கல்பாசி வந்து பிரியாணி ஸ்பைசி ஐட்டம்னா இது ஃபுல்லாக. ஆமாம், நறுமணத்துக்காண்டி யூஸ் பண்ணுறது. ஆமாம், பிரியாணிக்கு இது இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி பத்திரி. ஜாதி பத்திரி. ஆமாம், ஸோ இது வந்து பிரியாணி அந்த இதுக்காண்டி ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போவாங்க. ஓகே. ஆமாம், இந்த தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப மார்க்கெட்ல வர தேங்காய் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நம்ம எங்களோட ஃபார்ம்ல இருந்து எடுக்கிறது. நீங்க நாங்களே ரெடி பண்றது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம வீட்டுல வாங்குற தேங்காய் ஆக்சுவலா இப்ப கடையில வாங்குறதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஆயில் வந்து மிக்சிங் ஆகி தான் வரும். உங்களுக்கு இது வந்து நம்மளே ஆட்டுறோம். என்ன பண்ணி இதுல இருந்து எந்த ஒரு கெமிக்கல் எதுவும் ஆட் பண்ற கிடையாது. வந்து கொப்பரை தேங்காய் வந்து காயப்பாங்க. இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கடையில வாங்குற எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேங்காய் வந்து அழுகி போகாம இருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. கெமிக்கல் யூஸ் பண்ணி இப்ப 2 வருஷம் 3 வருஷம் ஆனாலுமே அந்த தேங்காய் வந்து ஒண்ணுமே ஆகாது. ஒண்ணுமே ஆகாது. அதே நிலமையில இருக்கும். இப்ப நம்ம என்ன நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாட்டிக்குவோம். ஸோ அன்னைக்கு எத்தனை லிட்டர் வேணுமோ, இன்னைக்கு ஒரு டன் வேணுமோ, அதுக்கப்புறம் நம்ம உடச்சு அதுக்கப்புறம் காய போட்டுட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா உடனே கேட்டால் உடனே கிடைக்காது. ஸோ எங்களுக்கு ஆர்டருக்கு ஏற்ற மணிக்கு நாங்கள் வந்து ஆட்டி கொடுத்துருவோம். 2 நாள் 3 நாள் ஸோ ஆகும். ஸோ ஸ்டாக் இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கு மேலே வந்து பல்காக வேணும் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதுக்கு ரெடி பண்ணி நம்ம கொடுப்போம். நம்ம ஸோ அது பார்த்தா இதுல வந்து பார்த்தீங்கன்னா கொழும்பு தேங்காய் அப்படின்னு வாங்குது. கொழும்பு தேங்காய் அப்படின்னு இது வந்து பார்த்தீங்கன்னா சேம். இது வந்து தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முருக விட்டு நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் இது எடுக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா அதை விட மனம் அதிகமாக இருக்கும். ஓ, ரெண்டு கேட்டகிரி. ஆமாம், இதோட மனம் அதிகமாக இருக்கு. சமையலுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ரெண்டுமே வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து வெயிட்லெஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், காலை எழுந்திரிச்சு 2 ஸ்பூன் வந்து வெறும் வயிற்றுல குடிச்சோம் அப்படின்னா ஸோ மோசம் மூலியமாக அந்த கொழுப்புக்கு இது ஃபுல்லாக எல்லாமே கரைஞ்சி வந்துடும். என்ன சொல்கிறீங்க? என்னோட தேங்காய் நீங்கள் குடிச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். நார்மலாக வெறும் இதாகவே ராவாகவும் குடிக்கலாம் அப்படின்னு அப்படி எடுக்கலாம். கடலெண்ணெய். ஆமாம், ஸோ இந்த கடலை பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து விவசாயிட்டு வாங்கி. ஸோ இது வந்து திண்டுக்கல்லையே நம்ம வாங்கிறோம். திண்டுக்கல்லையே வாங்கி நாங்களே வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காய வச்சு நாங்கள் கையில் ஆட்டுவோம். ஏன் அப்படின்னா வெளியே கொடுத்தாருனா வெளியே கொடுத்து ஆட்டம் கூட நாங்கள் இல்லாட்டினா கூட வந்து அதில் மிக்சிங் ஆயிரும். அதனால கையோட ரெண்டு எல்லாமே வந்து ஆட்டி நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம் நாங்கள். ஸோ இது வந்து பியூராக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ரேட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொருள் உங்களுக்கு வந்து அதோட வேல்யூ வந்து கிடைக்காது உங்களுக்கு. ஸோ ரேட்டு கம்மியாக போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெயோட கலப்படம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம். ஸோ ரேட்டு கூட போக வந்து உங்களோட வேல்யூ ஆக்சுவலாக இப்போ இது இந்த எங்களோட கடலை வந்து பார்த்தீங்கன்னா 320 ரூபா நாங்கள் விற்கிறோம். 320 ரூபா லிட்டரு. ஆனால் வெளியே வந்து மார்க்கில் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு கிடைக்கும். 170 ரூபாய்க்கு கிடைக்கும். 200 ரூபாய்க்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா மிளகாப்பொடினா. ஓ, மிளகாய் தூள். ஆமாம், மிளகாப்பொடி.
ஸோ மிளகாத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளே ரெடி பண்ணுறது நீங்களே ரெடி பண்ணுறது ரெடி பண்ணுறது ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரோசரியை நம்ம சொல்லிடுவோம் சொன்னாலும் அவங்களே வந்து அரைச்சி கொடுத்துருவாங்க அரைச்சி அவங்களே வந்து அவங்களே கொடுத்துருவாங்க எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரத்தன்மை இருக்கும் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கலர் கம்மியாக இருக்கும் ஸோ இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரத்தன்மையும் இருக்கும் கலர் இருக்கும் ரெண்டுமே இருக்கும் ஆமாம் ரெண்டுமே இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணி கொடுப்பாங்க அவ்வளோதான் ரேட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆமாம் மல்லிப்பொடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தனி மல்லிப்பொடி இது ஹோட்டல்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க மல்லி மட்டுமே வந்து தனியாக இருக்கும் மல்லி மட்டுமே தனியாக இது ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொன்றும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஜாதி பத்திரம் வச்சுக்கோங்களேன் இது மட்டும் தனியாக போடுவாங்க இது மட்டும் தனியாக அரைச்சி கொடுப்பாங்க மொத்தமாக எல்லாமே மொத்தமாக போட மாட்டாங்க ஸோ மல்லினா மல்லி தனியாக போடுவாங்க மிளகாலாம் மிளகா பொடி மட்டும் தனியாக போடுவாங்க நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாம்பார் பொடி அப்படின்னா எல்லாமே கலந்து மொத்தமாக போட்டு வச்சிருப்போம் மொத்தமாக போட்டு பருப்பு வகைகள் எல்லாமே சேர்த்து போட்டு பண்ணுவோம் இது எல்லாமே ஹோட்டல்ஸ் போடுவோம் தனித்தனியாக போடுவாங்க அதெல்லாம் ஹோட்டலுக்காண்டி வந்து நம்ம ரெடி பண்ணி ரெடி பண்ணுறது ஓகே இதுமே வந்து நம்ம வாங்கிக்கலாம் நம்ம ஆமாம் இதுவுமே இல்லாமல் ஆர்கானிக் தானே எந்த ஒரு கலப்படமும் எதுவுமே இல்லாது சூப்பர் கடுகுமே பண்ணுறோம் நம்ம ஓ கடுகு எதுவுமே விடுறது கிடையாதுண்ணா ஸோ வீடு ஜாமான் அத்தனை ஐட்டமும் நம்மகிட்ட இருக்கும்ண்ணா ஓ கடுகுலேயே வந்து பெருசு சிறிது ஆமாம் இல்லை எந்த வெரைட்டி கேட்டாலும் நம்ம வெரைட்டி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் மேக்ஸிமம் இந்த இந்த வெரைட்டி தான் நம்மளுக்கு போகும் ரொம்ப சின்னது வாங்க மாட்டாங்க ஆமாம் ரொம்ப சின்னது வாங்க மாட்டாங்க இது மீடியம் சைஸு ஓகே ஓகேங்களா அடுத்தது டீ தூள்ண்ணா இது டீ தூள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடைக்கானல இருந்து எடுத்து கொடைக்கானல இருந்து எடுத்து ஆமாம் டீ தூள் பண்ணுறோம் காஃபி பீன்ஸ்ண்ணா செம்மையாக வந்து எல்லாமே வந்து ஏ குவாலிட்டியாக இல்லாமல் பண்ணிட்டுருக்கீங்க அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக விவசாயிகள்கிட்டேருந்து எடுத்தது மட்டும் இல்லாமல் ரெண்டு விவசாயிகளும் பக்கத்தில் வச்சு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி வந்து உங்கள்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது டிஸ்பிளே நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்கள் அப்புறம் நான் அதிலே வந்து வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்பேன் லிங்கை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான ஆர்டர் அதிலே கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிரும் ஸோ எங்களுக்கு எனக்கு மெசேஜ் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கூகுள் பேலேயோ இல்லை ஃபோன்பேலேயோ அமௌண்ட் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா ரெண்டு டூ டேஸில் உங்களுக்கு வந்து டெலிவரி ஆயிரும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே வந்து பக்கம் ஆல் இந்தியா ஃபுல்லாக பண்ணிடலாம் ஓ பக்காவாக பண்ணலாம் ஸோ எந்த டைம் வந்து கான்டெக்ட் பண்ணால் நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்க நீங்கள் காலையில் 9 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் கால் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணால் மிஸ் கால் வந்தாலும் பார்த்து மறுநாள் காலையில் பார்த்து உங்களுக்கு நானே கால் பண்ணிட்டு போகிறோம் நீங்கள் அப்படி என்ன மெசேஜ் எடுக்கல அப்படின்னா மெசேஜை போட்டு விடுங்க சப்போஸ் நான் டிரைவிங்கில் இருப்போம் இல்லை டிரான்ஸ்போர்ட்டில் இருப்போம் எடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா திருப்பி நாங்களும் ரீகால் பண்ணிடுவோம் இப்போ டெய்லி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸு ஸோ என்ன ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கணும்னா எப்படி உங்களை ஃபாலோ பண்ணுறது ஆக்சுவலாக வந்து இன்ஸ்டாகிராமில் கீழே வந்து டிஸ்பிளே நான் இது கொடுத்துருப்போம் ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதுபோல் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து பிஸ்னஸ் உள்ளே எங்கள் இதில் வந்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் இன்றைக்கி என்ன சேஞ்ச் பண்ணுறேனோ இன்றைக்கி ஒரு ரேட் இருக்கும் ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வேறு ரேட் இருக்கும் நான் இங்கே சேஞ்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வாட்ஸ்அப்லேயே அந்த இது வந்து சேஞ்ச் ஆயிடும் ரேட் வந்து ரேட் சேஞ்ச் ஆயிடும் நீ ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்து என்னோட ப்ராடக்ட் பார்த்துட்டீங்க வச்சுக்கோங்க நாளைக்கு வேணும் அப்படின்னா இன்றைக்கி ப்ராடக்ட் வந்து நாளைக்கு அந்த ரேட் இருக்காது ஸோ நான் ரேட்டு சேஞ்ச் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கே சேஞ்ச் ஆயிடும் நீங்கள் வெளியே வாங்குறோட நம்மளோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட நம்மளோட ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு இன்னொன்று வந்து பார்த்தா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் விவசாயத்தை காப்போம் விவசாய காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதை வாயில் நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம் இன்னொரு யாரும் நடைமுறைப்படுத்தல ஆக்சுவலாக நான் நடைமுறைப்படுத்துறதுக்கு என்னால் முடிஞ்ச விவசாயி பார்த்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் முடிஞ்ச நீங்களும் எங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணுங்கள் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு வச்சுக்கோங்க ரைட்டு வாங்க ஓகே நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய கம்பெனிகளை பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த கம்பெனி மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதே வந்து விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணணும் நிறைய மீடியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ஜின் கம்மியாக வந்து விவசாயிகள்கிட்ட போயிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து அதிக லாபத்துக்கு வந்து சேல் பண்ணுவாங்க பட் இவங்கள்ட்ட அதிகமாகவே வாங்கி அழகாக ஒரு மார்ஜினில் கஸ்டமருக்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே வந்த பிறகு தான் இவ்வளோ மிளகாய் வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அந்தளவுக்கு செமையாக கொடுக்குறாங்க நம்ம நிறையா மளிகை கடைகளில் பக்கத்தில் வந்து பார்த்துருப்போம் அது எல்லாமே இங்கேருந்து தான் அழகாக வந்து உற்பத்தி பண்ணி அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத இங்கேயே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இவங்கள்ட்ட சொந்த ஓன் எஸ்டேட் இருக்குது அதுலேருந்து நிறைய பொருட்களை வந்து இவங்க உற்பத்தி பண்ணி அழகாக அதையும் வந்து ப்ராடக்டாக வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க இவங்கள்ட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சுன்னா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு ஜஸ்ட் ஹாயின்னு போட்டிங்க அப்படின்னாலும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து பக்காவாக வந்து டெலிவரி பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு ரீசேல் பண்ணுறீங்க இல்லை ஹோல்சேல் உங்களுக்கு மொத்தமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோட சந்திப்போம் நண்பா நன்றி வணக்கம்